फ्रेंड्स इनकी वंदु रोम्बवे टेस्टियान सत्तान कीरा कड़ेयल एप्पडी पन्नला अप्डेंगे था पाका पोरों उर 10 निमिशो मट्टे इरंदा पोदुंगे इन्दा कड़ेयल वंदु ईसिया नम्म सेंजु मुड़िच्चरला इन्दा अरे कीरा कड़ेयल एप्पडी पन्नला अप्डेंगे था पाकला इदुक्कु वंदु अरे कीरा एडुत्तुकोंगे उर कट्टु ना एडुत्तु वच्चिरुक्केन अद वंदु नल्ला क्लीन पण्णि एडुत्तु वच्चिकोंगे இளம் தண்டா பார்த்து எடுத்துக்கோங்க பெரிய தண்டா இருந்துச்சுன்னா அது வந்து குக்க ஆறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு மூணு தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து மண்ணெலாம் இருக்கும் ஸோ அதனால் நல்லா கழுவி எடுத்துருங்க இப்போ இதை வந்து நம்ம மண் சட்டியில் சேர்த்துடலாம் மண் சட்டியில் கீரை கடையில் நம்ம செய்யும் போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள் 7-8 சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக நான் வெட்டி வச்சுருக்கேன் 4 பல்லு பூண்டு காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து இது கூட நம்ம சேர்த்துடலாம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து விட்டுருங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க இப்போ வந்து இதை வந்து அடுப்பில் எடுத்து நம்ம வச்சிடலாம் மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க 8 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிருக்கு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இந்த கீரை கடையலுக்கு வந்து கீரையை வந்து நல்லா கடைஞ்சி விட்டால் தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் யாருமே இப்போ வந்து அந்த மாதிரி கடைஞ்சி வைக்கிறதில்ல என்ன பண்ணுறாங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு 2-3 தடவை சுற்றி விட்டுட்டு எடுத்து வச்சிடுறாங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது அதனால் இந்த மாதிரி மத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கடைஞ்சி விடுங்க எண்ணெய் இதில் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அவ்வளோதான் ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி விட்டால் தான் அது நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வரும் ரொம்ப அதிகமாக மசியணும் அப்படின்னா கிடையாது சும்மா 1-2 பாதியமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் இது மேலே வந்து நான் தாளித்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன் அவ்வளோதான் ஸோ டேஸ்டியான அரைக்கீரை கடையல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்